நீங்க 60 தூக்குனா ஓவர் ரூபா தான் வெட்டுமா 200 ரூபா வெட்டாதா? இந்த ரெண்டும் நம்ம 60 தூக்கிட்டு போறது உலகத்துல சுத்தி சுத்தி நெட்வொர்க் தான் இருக்காங்க. பணம் காசு பின்னாடி போஸ்டர் வீடு பங்களா காரு 8 லட்சம் செக் வாங்கினா 6 லட்சம் செக் வாங்கினா காசு சுயநலமா கிளம்பி போறது. ராகுல் தான் மார்க்கெட்டிங்ல பருப்பு. அடுத்து நான் அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ண போறதே நான் தான், பெருசா வரப்போறேன், செம்மையா கலக்க போறேன் அப்படின்னு ராகுல் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க கூட்டு போய் தம்பி நீ இந்த மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்க அது மாதிரி இதான் இது பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லும் போது ராகுலுக்கு ஃபீலிங் எப்படி இருக்கு? சரிண்ணே நான் ஜாயின் பண்ணிக்கிறேனே அப்படி வருவாங்களா? எப்படி வருவாங்க நான் புரிதா என்னதுன்னு? ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கு. எதுக்கு நான் வந்து சேல்ஸ் இல்ல, நம்ம வந்து சேல்ஸ் க்ளோஸ்ல எந்த காரணத்தை கூட என்ன பண்ணக்கூடாது? நம்ம பேசிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஓர்மை வேணும். நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், என்ன பேசி ஏன் அட்வைஸ் வந்துட்டோம், அட்வைஸ் வந்துட்டோம், அட்வைஸ் கொடுக்க போறோம்னா ஸ்டாப் பண்ணாங்க. அட்வைஸ் கொடுத்துட்டோம்னா கதை முடிஞ்சு பேசு. நம்பர் ஒன் அட்வைஸ் கொடுக்க கூடாது. இன்னொன்னு என்ன செய்யக்கூடாது? அட்வைஸ் பண்ணக்கூடாது, சேல்ஸ் பண்ணக்கூடாது. இது ரொம்ப செமையா இருக்குங்க. இது அவங்க யூஸ் பண்ணி பேசுங்க, இது இதோட க்ளோ நல்லா இருக்கும், இது யூஸ் பண்ணி பாருங்க செமையா இருக்கும். இது என்னது சேல்ஸ். அப்புறம் நான் சொல்ல உங்க முடி இப்படி இருக்கலாம் அல்லது இதை போட்டிங்கன்னு சரியா வரும், அப்ப எப்படி நீங்க எதாவது யூஸ் பண்ண போறீங்க, அது பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு பண்றது அது அட்வைஸ். சரியா, அட்வைஸும் சேல்ஸும் எந்த காரணத்தையும் பண்ணக்கூடாது. நம்மளோட மேஜிக் இருக்கலாம், மேஜிக் இந்த மேஜிக்கே இங்கதான் நடக்கும். இந்த அட்வைஸ் பண்ணாமலும் சேல் பண்ணாமலும் அவங்க உடனே பேசும்போது அந்த மேஜிக்கே நடக்கும். ஓகே, ரிப்பீட் ஒன் செகண்ட். நீங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்களா, மார்க்கெட்டிங் செமையா இருக்கு, பிசினஸ் செமையா போகும், நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரிதான் இந்த மார்க்கெட்டிங். இதுலயும் நீங்க மால்க்கு மக்களை பாக்குறீங்க, இதுலயும் நம்ம மக்கள் தான் பார்ப்போம் அப்படின்னு நம்ம வந்து அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். சரியா, இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கும்போது நீங்க வந்து இப்படி கொண்டு வரீங்க. சரியா, ராகுல் வந்து அவர் நான் பெரிய பருப்பு நான் பெரிய அப்படின்னு அவர் இங்க ஒண்ணு ஒன்னு கொண்டு வந்துட்டார். நீங்க இது அட்வைஸ் ஆப்பா மார்க்கெட்டிங் ஆப்பு, இந்த கதையோட நான் வந்து ஆட்களை பார்த்துட்டு இருக்கேன் டைம்ல, இங்க என்ன நடக்கு? நீங்க அட்வைஸ் பண்ணீங்க 60 தூக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க 60 தூக்குனா ஓவர் ரூபா தான் வெட்டுமா 200 ரூபா வெட்டாதா அப்படின்னு ஒருத்தர் தூக்குவாரு. அவர் யாரு? ஓவர் ரூபா தான் வெட்டுமா 200 ரூபா வெட்டாதா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இப்படி 1000 ரூபா வெட்டுமா 1000 ரூபா வெட்டுமான்னு ஆரம்பிச்சா இந்த சேல்ஸ் க்ளோசிங் எங்க நடக்கும்? ரோஸா கேமரால வாட்டி என்னடா நடக்குங்க, ட்ரிகர் அடக்கா வெட்டு குத்து நடக்கு, என்ன நடக்குங்க? திருநூல் 60 ரூபா ரவி, திருநூல் 60 நாள் என்ன நடக்கும்? 2 பேரும் 60 தூக்கிட்டு என்ன நடக்கும்? என்ன நடக்காது சார், ஒண்ணுமே நடக்காது. அவரு நான் பெருசா இவரு நீ பெருசா அப்படின்னு சொல்லுவாரு. அதே நேரத்துல நான் இன்னைக்கு வெட்டி ஒண்ணியனா இன்னைக்கு கூட்டிட்டு போக விடமாட்டேன், நீங்க 60 எடுத்து வந்தீங்க, அவர் உங்களை சும்மா விடுவாரா? ஏ இவன் கொஞ்சம் அமைதியா இருந்தா இவன் வெட்டி நம்ம தூக்கிட்டு போடுவா, நீ 60 தூக்கல அப்படின்னு அவன் அங்க இன்னொரு தூக்கிடுவாரு. அப்புறம் போட்டி கீட்டி போட்டு ஒரு வழியாகி அப்புறம் சண்டை ஆர்குமெண்ட் அந்த மாதிரி பிரச்சனை. அட்வைஸ் எந்த காரணத்தை பண்ணக்கூடாது, சேல்ஸ் எந்த காரணத்தையும் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டும் நம்ம 60 தூக்கிட்டு போறது, ஏன்னா அவனை வெட்டி பழுகிடாக்கி பணம் வாங்கிட்டு போற மாதிரி அர்த்தம். இதே நம்ம பிள்ளைகிட்ட பூதேவி வளர்ந்துருக்க பேரு வளர்ந்துருக்க, பகத்துள்ள எப்படி இருக்கான், நீ ஏன் உருப்பிட மாட்டேங்க, 10 வருஷமா அப்படித்தான் இருக்க, சோதித்தீங்க எந்திருத்தீங்க, நீ இப்படி பண்ணா 60 வருஷமா அப்பனாவது மன்னிடும், மரியாதை கிட்ட போற ஒழுங்க போயிருங்க இருந்துமா, வயசானதுல சோறு தந்துட மாட்டேன். எவ்வளவு பேருக்கு புரியுது நான் சொல்றது?
இருந்து பிரிச்சு கொண்டு வரல. நான் நாங்க படுற பாடு ஒவ்வொரு ட்ரெயினரும் படுற பாடு இருக்குல்ல, இதுல இருந்து மாத்தி அதை வெளியே கொண்டு வராங்க. ஏன்னா இத்தனை வருஷமா நெட் மார்க்கெட்டிங் நிப்பட்டி மடியில சுத்தி சுத்தி இன்னொரு பெரிய கூத்து என்ன தெரியுமா, நம்ம உலகம் ரொம்ப சின்ன உலகம், ஒரே ஒரு பர்சன்ட் எம்எம்ஜிக்காரங்க, ஒரே ஒரு பர்சன்ட் உலகத்துல சுத்தி சுத்தி நெட்வொர்க் தான் இருக்காங்க. எல்லாம் என்ன பணம் இல்லையா, அதுக்கு தானே நான் உனியை வந்திருக்கேன், என்ன டைம் இல்லையா, அதுக்கு தானே நான் உனியை இந்த இது கூட வந்திருக்கேன், டைம் இல்லாம நீ இருக்கேன்னு இப்படித்தானே அட்வைஸ் தானே கொடுப்பீங்க, இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கேன். உடனே அப்படியே சார் ரொம்ப நல்ல வேலை சொன்னீங்க சார், நானும் பணங்காசன் நீங்க சொன்னீங்களா பணங்காசன் இதான் ஆ வரேன் சார் அப்படி உடனே வந்து க்ளோஸ் ஆகிட்டு ஜாயின் பண்ணிருப்பாரு. உடனே எவ்வளவு 10,000 வேணுமோ 5,000 வேணுமோ சார், எவ்வளவு லாகின் போடணும், நான் 100 10,000 கூட்டாரு சார், எங்களுக்கு டைம் இல்ல, நீங்க சொல்ல பார்த்தா கரெக்டா இருக்கு, நானும் வந்துடுறேன். புரியுதா, சம்திங் அண்டர்ஸ்டாண்ட், ஊர்ல சுத்தி சுத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ நம்ம கூட டிராவல் பண்ணதுக்கு துள்ளி அளவு கூட அவங்களுக்கு வருத்தப்படக்கூடாது. ரெண்டு தான், ஒன்று வந்து இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் அந்த லீடர்ஸும் பணம் காசு பின்னாடி போஸ்டர் வீடு பங்களா காரு 8 லட்சம் செக்குங்கன்னா 6 லட்சம் செக்குங்கன்னா ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது நம்ம மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறதே பக்கா சுயநலவா கிளம்பி போறது, இவனுக்கு என்ன தேவைன்னு முக்கியமில்ல, நமக்கு என்ன தேவைன்னு மட்டும் கிளம்புறது. இந்த ரெண்டு நாள் நம்ம அங்கே அடிவாங்க.